சொன்னோம் இல்லைங்களா, டிஸ்பிளே உடஞ்சா மேலே இருக்க கிளாஸை மட்டும் மாற்றலாம், இல்லை வந்து உள்ள இருக்க சேர்த்து மாற்ற தேவையில்ல அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், இது வந்து மேலே இருக்க லேயர் கிளாஸ், இது உள்ள இருக்க டிஸ்பிளே. ஸோ இது என்டையர் டிஸ்பிளே மாற்றாம இந்த கிளாஸை மட்டும் செப்பரேட் பண்ணுவாங்க, மாற்ற தேவை. நம்ம வந்து நம்ம அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். எனக்கு ஒரு இது ஒரு சில்லியான டவுட்டு தான், சொல்லுங்க. நம்ம சின்ன வயசுல இருந்து அந்த மொபைல் தலையில் விழுந்துட்டுனா அதை கலட்டி அரிசிக்குள்ள வச்சா சரியாயிருன்றாங்க, அது உண்மையா எப்படி? அது ஆக்சுவலா வந்து நிறைய பேர் அந்த மாதிரி நம்பிட்டு இருக்காங்க. ஓ, அது பொய்யா? அப்படிலாம் கிடையாது, அந்த மாதிரி எல்லாம் சரி சென்றே தேவையில்லை. உச்சமர பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து என்னன்னா, என் மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சு, அது உடனே ரெடி செய்யும், சேம் டே அன்னைக்கே கொடுத்துருவோம் எதா இருந்தாலும். இப்போ நீங்கள் உண்மையாகவே ஒரு எமர்ஜென்சியாக ஊருக்கு கிளம்புறீங்க, டக்குன்னு மொபைல் உடஞ்சிருச்சுன்னா நம்ம ஷாப் செல்ஃபோன் டாக்டர் நம்பி நீங்கள் வந்துடலாம். முடிஞ்ச அளவு குயிக்காக ஒரு 24 hours கொடுத்துடலாம் ப்ரோ. 24 hoursன்றது போர்டு இஷ்யூ மாதிரி இருந்துச்சுன்னா தான், போர்டு இஷ்யூ மாதிரி சாதாரண இஷ்யூ, அதாவது டிஸ்பிளே மாத்தணும் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் 1 or 2 hoursல கொடுத்துடலாம். ஸோ கைஸ், மெயினாக நம்ம செல்ஃபோன் டாக்டரில் ஃபோனை சுக்குநூறாக உடச்சி எடுத்துகிட்டு வந்தாலும் பக்காவாக ரிப்பேர் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க, எப்படி ப்ரோ? ஆ, கரெக்டாக சார். ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்பெஷலைஸ்டு சர்வீஸ் சென்டர். அப்படிங்களா? ஆமாம். ஸோ நீங்கள் நம்மளோட ஸ்டோரில் இருக்கக்கூடிய பிராண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே ஐஃபோன் ரிலேட்டட் தான் கொடுத்துருப்போம். பண்ண முடியாதுன்னு எதுவுமே இல்லை, கஸ்டமர் வந்து எந்த இது ஆயிடுச்சு எனக்கு இந்த ஃபோன் ரெடி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாருன்னா நம்ம அவருக்கு பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்துடலாம். கம்பேர் வித் அதர் ஸ்டோர் நம்மக்கிட்ட ப்ரைஸும் கம்மி, கம்பேர் வித் அதர் ஸ்டோர் நம்மக்கிட்ட டைமிங்கும் ரெடியூஸ், குவாலிட்டியும் பெஸ்ட். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷாப்புக்குள்ள தான் இருக்கிறோம், ஸோ நம்ம ஓனரோடு இருக்கிறோம். ஸோ ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு ஒரு டவுட்டும் இல்லாமல் தெளிவாக அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய். ஸோ சொல்லுங்கள். ஸோ சென்னையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3+ branches வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ செல்ஃபோன் டாக்டர் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, நம்மகிட்ட என்னென்னலாம் கிடைக்கும், நம்ம ஷாப் பற்றி ஒரு குயிக் இன்ட்ரோ. இந்த செல்ஃபோன் டாக்டர் அதை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஃபீல்டில் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸாக இருக்கும். 10 இயர்ஸா? ஆமாம். சூப்பர். நம்ம 2012 ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அப்போத்துலேருந்து 10 இயர்ஸாக நம்ம இருந்துகிட்ருக்கோம். இந்த ஷோரூம் செட்டப் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக ஷோரூம் செட்டப்பில் நம்ம ரன் பண்ணிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிச்சி ஷீட்டில் வந்து நம்ம தான் வந்து அங்கே ரைட்டு. ஸோ அங்கேருந்து நம்ம வந்தது தான் இதெல்லாமே. இது இல்லாமல் இது வந்து இந்த அயனாவரம் பிரான்ச்சில் இப்போ நம்ம இருக்கோம். இந்த அயனாவரம் பிரான்ச்சுன்றது லாஸ்ட் ஒரு 2 months ஆச்சு ஓப்பன் பண்ணி. சரி. இது இல்லாமல் நீங்கள் செல்ஃபோன் டாக்டரை பற்றி கேட்குறப்போ, செல்ஃபோன் டாக்டர் வந்து ஒரு ரெஜிஸ்டர் பிராண்ட். அதாவது நம்ம வந்து சாதாரணமாக ஏதோ வாயில இருந்த ஒரு பேரை வச்சுட்டு சும்மா யார் அந்த ஒரே நேம்ல நிறைய இடம் இருக்கும், ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது. நம்மளது வந்து ரிஜிஸ்டர் பண்ணி பிராண்ட் வச்சிருக்கிறது ரீசன் வந்து என்னன்னா, இந்த ஸ்டோருக்கு போனால் குவாலிட்டியாக கிடைக்கும். ரைட். ஓகேவா? ஒரு பிராண்ட் இமேஜ்ன்றது எப்போ உருவாகும்னா, அந்த குவாலிட்டி கொடுக்குறப்ப தான் அந்த பிராண்டுக்குன்னு ஒரு இமேஜ் உருவாகும்ல. ஸோ எங்களோட இது வந்து என்னன்னா, எங்களோட பிராண்ட் லாயல்ட்டியை எப்பவுமே சஸ்டைனபிளாக வச்சுக்கிறது தான். ஸோ இதுதான் எங்களோட இது. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு ரிஜிஸ்டர் பிராண்ட்ன்றதுனால எங்ககிட்ட குவாலிட்டியும் சரி, கஸ்டமர்கிட்ட வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதும் சரி, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதும் சரி, நம்பி வரலாம். ஆ, கரெக்டாக சொல்லணும்னா நம்பி வரலாம். ஏன்னா நம்ம நிறைய சர்வீஸ் சென்டர் போகிறப்ப ஒரு வேளை எதுவும் பண்ணிடுவாங்களோ, எதுவும் ஆயிருமோ எடுத்துருமோங்கிற பயம் தேவையில்ல. ஆமாம், இல்லைங்களா? கரெக்டு. சூப்பர். இது இல்லாமல் இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் இந்த இப்போ இருக்கக்கூடிய மக்களோட இதை பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து மொபைல் இல்லாமல் இருக்கிறதே இல்லை. இப்போ நீங்கள் இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து என்னென்னா, என் மொபைல் ரிப்பேர் ஆகிடுச்சு, அது உடனே ரெடி செய்யும். கரெக்ட். அதுதான் கரெக்டான பாயிண்ட் சொன்னீங்க. வந்தவனே அப்படி கையில வாங்கி ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிடணும் அந்த மாதிரி அப்படி தான் நினைப்பாங்க. சோ மோஸ்ட் ஆஃப் தி சர்வீஸ் சென்டர்ல வந்து என்னன்னா, வாங்குவாங்க, வாங்கிட்டு போற அளவுக்கு அவங்களுக்கு சர்வீஸ்ல 11 லெவல் 2 லெவல் 3 லெவல் 4ன்ற மாதிரி இருக்கு. ஓ, அப்படிலாம் இருக்குங்களா? ஆமா. ஓகே. சில பேர் வந்து என்னன்னா, அந்த லெவல் 1 லெவல் 2 ஆள வச்சு வர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து வாங்குவாங்க, வேற இடத்துல கொண்டு போய் சர்வீஸ் ரெடி பண்ணுவாங்க, திருப்பி கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணுவாங்க, அதுல ஒரு ப்ராஃபிட் பார்ப்பாங்க. சோ அந்த மாதிரி அவுட்லெட்ஸ் இருக்கும். சோ அது தப்பு இல்ல, பட் இருக்காங்க. நம்மள பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, நம்மளே எல்லாமே பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வந்து இங்கே இருக்கிறவங்களே லெவல் 2 லெவல் 3 அளவில் இருப்பாங்க. இன்கேஸ் போர்ட் லெவலில் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருந்துச்சு, நம்ம ஹப்புக்கு போய்டும். ஹப் நான் சொன்னனால ஸோ அங்கே போய்டும், அங்கேருந்து ரெடியாகி உடனே வந்துடும். ஸோ நம்ம மோஸ்ட்லி சேம் டேல டெலிவரி, சேம் டே அன்னைக்கே கொடுத்துருவோம் எதா இருந்தாலும். சில இது சில கம்ப்ளைண்ட், இந்த டிஸ்பிளே சாதாரணமாக டிஸ்பிளே மாற்றுறது, டிஸ்பிளே மாற்றுறதால சில பேர் பெரிய விஷயம் நினச்சிருவாங்க. பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். அந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு 1 hour 2 hour மேக்ஸிமம் அதுக்குள்ளே நம்ம வந்து பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஆ, 1 hour 2 hour ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் கைஸ் பார்த்துவோங்க, இப்போ நீங்கள் உண்மையாகவே ஒரு எமர்ஜென்சியாக ஊருக்கு கிளம்புறீங்க, டக்குன்னு மொபைல் உடஞ்சிருச்சுன்னா நம்ம ஷாப் செல்ஃபோன் டாக்டர் நம்பி நீங்கள் வந்துடலாம். முடிஞ்ச அளவு குயிக்காக ஒரு 24 hours கொடுத்துடலாம் அப்புறம். 24 hoursன்றது போர்டு இஷ்யூ மாதிரி இருந்துச்சுன்னா தான், போர்டு இஷ்யூ மாதிரி சாதாரண இஷ்யூ, அதாவது டிஸ்பிளே மாத்தணும் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் 1 or 2 hoursல 1 or 2 hoursல கொடுத்துடலாம். எஸ் எஸ். ரைட் ரைட். அப்போ ஒரு சரியான ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி இப்போ சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னெல்லாம் கூட பண்ணுவீங்க, ஒரு மொபைலில் என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஒரு மொபைலில் என்னென்னலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எதுவுமே பண்ண முடியாதுன்னு இல்லை, எல்லாமே பண்ணலாம். ஸோ அந்த எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுறோம்.
சரியா? ஒரு மொபைலை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஆகிறது டிஸ்பிளே உடைச்சிருவாங்க. கீழே போட்டால் டிஸ்பிளே உடையும், அது அதிகமாக நடக்கக்கூடிய. அது இல்லாமல் தண்ணியில் போட்டாங்கன்னா உள்ள இருக்கிற போர்டெல்லாம் போகிறதுக்கு சான்ஸ். ஆமாம் ஆமாம். ஸோ இதெல்லாம் ரெகுலராக நடக்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம தாராளமாக உடனே பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. சில பேருக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் திங்ஸ் வந்து என்னன்னா திடீர்னு டவர் ஒர்க் ஆகாது, திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா திடீர்னு என் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, என்ன பிரச்சனை கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு இது வரும்போது தான் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஏன்னா நான் அதை டயக்னோஸ் பண்ணணும். என்கிட்ட இருக்கிற அனலைஸ் பண்ணி என்ன பிரச்சனை எப்படி அதுக்கு ஸ்பெசிஃபிக் டூல்ஸ் இருக்கும், அதை வச்சு நம்ம செக் பண்ணி அதில் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆனால் சரி பண்ணிடலாமா ப்ரோ? கண்டிப்பாக எதா இருந்தாலும் சரி பண்ணிடலாம். ரைட். சிம்பிள். இப்போ நான் மெயினாக வந்து நம்ம வாசலே பார்த்தேன், மெயின் டாக்லைனா 899 டிஸ்பிளே வந்து பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி சொல்கிறீங்க, அது எப்படி ப்ரோ பாசிபிள், என்ன பண்ணுறீங்க? எஸ் அது 899 டிஸ்பிளே பண்ணி தர்றது இல்லை. ஆக்சுவலி இப்போ இருக்கிற வந்து என்னன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்படி வந்திருக்குன்னா கீழே போட்ட உடனே டிஸ்பிளே டைரெக்டாக உடையாது, ஏன்னா அதுக்கு மேலே நல்ல ப்ரொடெக்ஷனோட கம்பெனிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேலே ஒரு கிளாஸ் இருக்கும், டெம்பர் கிளாஸ் கிடையாது, டெம்பர் கிளாஸ்க்கும் மேலே டெம்பர் கிளாஸ்ன்றது வேற, டிஸ்பிளேக்கு மேலே ஒரு கிளாஸ் இருக்கும், டச் கிளாஸ் மாதிரி. சரிங்களா? அந்த டச் கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்கன் ஆகும். அதாவது அந்த விழுந்த இம்பாக்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா, ரொம்ப இம்பாக்டாக இருக்கும் போது தான் மொத்த டிஸ்பிளேவும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இன்கேஸ் அந்த டச் கிளாஸ் மட்டும் உடஞ்சிருக்கு மேலே அப்படின்றப்போ கஸ்டமர் நிறைய பேருக்கு தெரியாது, என் டிஸ்பிளேவே போயிடுச்சுருவாங்க, கீழே உடஞ்சிச்சுப்பா டிஸ்பிளே போயிடுச்சு, டிஸ்பிளே போயிடுச்சு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அந்த டிஸ்பிளேவே மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. பேசிக்கலி ஒரு மொபைலுக்கு ஒரிஜினல் டிஸ்பிளே மாற்றணும்னா மினிமம் ஒரு 10,000 rupees பட்ஜெட் மொபைல் போட்டிங்கன்னா கூட ஒரிஜினல் டிஸ்பிளே வந்து 3,500 to 4,000 rupees ஆகிடும். ஓகேவா? அது வந்து அது பண்ணுறதுக்கு பதிலாக மேலே இருக்கிற கிளாஸை மட்டும் லேயரை தனியாக கழட்டி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இன்னொரு கிளாஸை வச்சு அதை ரெடி பண்ணி அதே டிஸ்பிளேவே திருப்பி புதுசாக பண்ணி கொடுக்குறது தான் அந்த 899 கான்செப்ட். எல்சிடி டிஸ்பிளேஸ்க்குலாம் 899 rupees தான் நாங்கள் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இது வந்து கம்பேர் வித் அதர் ஸ்டோர், ஏன்னா நான் வந்து என்னோட காம்படிட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்றதையும் பார்க்கணுமா இல்லையா? ஸோ அதர் ஸ்டோர்ஸில் இதே ரேட்டுக்கு பண்ணுறாங்களா? கண்டிப்பாக பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹை காஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பண்ண வேண்டிய வேலை. ஸோ எல்லாருமே அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்துட்டு போயிட்டு வேற ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து அதை ரெடி பண்ணி அதுக்கு மேலே அமௌண்ட் வச்சு பண்ணுறதுதான் பேசிக்காக எல்லாருமே பண்ண முடியுது. ஸோ நம்ம அப்படி கிடையாது, நம்ம அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கீழே வச்சிருக்கோம். ஸோ தட் என்னால் வந்து அந்த 899 rupees கஸ்டமருக்கு பண்ணி தர முடியுது. சூப்பர். ஸோ அதனால நான் அதை பண்ணி தந்திருக்கேன், 899 rupees ஆன்வர்ட்ஸ். ஸோ அப்போ ஒரு நல்ல இன்ஃபோ வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. நீங்க நிறைய பேர் கீழே போட்டு அந்த டெம்பர் இல்லாமல் உடஞ்சாலே மொபைல் டிஸ்பிளே மாற்றணும், செலவாயிரும், வேற ஃபோன் மாற்றலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ முதல்ல அந்த ஃபோன் கண்டிஷனை செல்ஃபோன் டாக்டர் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இல்லைங்களா? மேலே உள்ளது மட்டும் உடஞ்சிருக்கா, உள்ளே உள்ளது போயிருக்கா அப்படின்ட்டு நல்லா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஆகக்கூடிய செலவை கம்மி பண்ணிக்கலாம் இல்லையா ப்ரோ? கரெக்ட். சூப்பர் இன்ஃபோ போயிடுது. அப்போ இத்தனால எனக்கு ஆக்சுவலாக தெரியாது, உடஞ்சா டோட்டல் டிஸ்பிளே தான் மாற்றணும்னு நினச்சேன், அதுலேயுமே ஒரு கிளாஸை மட்டுமே சேஞ்ச் பண்ணி 899 முடிச்சிடலாம். 899 ஆன்வர்ட்ஸ் முடிச்சிடலாம். அதாவது எல்சிடி டிஸ்பிளேனா 899 முடிஞ்சிடும். மற்றபடி இப்போ இந்த சில டிஸ்பிளே வந்து கர்வ் டிஸ்பிளேலாம் வரும். ஆமாம் ஆமாம், எட்ஜ் கர்வ். அதுக்கு வந்து வேற மிஷினரி, வேற சிஸ்டம், வேற ஒர்க்கிங் ஸ்டைலே மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் சார்ஜ் ரேட்டு வேரி ஆகும். பட் என்னதான் இருந்தாலும் மற்றவங்க மார்க்கெட் ஸ்டாண்டர்டை கம்பேர் பண்ணுறப்போ செல்ஃபோன் டாக்டருக்கு நீங்கள் உள்ள வந்துட்டீங்கன்னா எல்லாமே வந்து சார்ஜஸ் கம்மி தான் கம்பேர் வித் அதர் ஸ்டோர்ஸ். சூப்பர். ஸோ கைஸ், மெயினாக நம்ம செல்ஃபோன் டாக்டரில் ஃபோனை சுக்குநூறாக உடச்சி எடுத்துகிட்டு வந்தாலும் பக்காவாக ரிப்பேர் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. எப்படி ப்ரோ? ஆ, கரெக்டாக சனி, கரெக்டுங்களா? அதான் நீங்கள் ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஷாப்பை வந்து காமிச்சிருக்கேன் நான், ஏன்னா ஒரு ஒருத்தருக்குமே ஒரு தேவை இருக்குங்க. இன்றைக்கெலாம் செல்ஃபோன் வந்து யூஸ் பண்ணாத ஆளே கிடையாது. அதில் உங்களுக்கு சர்வீஸ் ப்ராப்ளமாக என்னவாக இருந்தாலும் சரி செல்ஃபோன் டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம் நீங்கள். ஸோ கிட்டத்தட்ட 3 பிரான்ச் எந்தெந்த இடத்துல நம்பர் இருக்குது? நம்மளோட பிரான்ச்சஸ் வந்து நான் சொன்ன மாதிரி நம்மளோட ஹப் வந்து எங்கே இருக்குன்னா மவுண்ட் ரோட்ல, மவுண்ட் ரோட்ல இருக்குல்ல, மவுண்ட் ரோட்லேயே ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், கிளாஸ் இதெல்லாம் ஒர்க்கும் அங்கேயே பண்ணுறாங்க. ஐஃபோனுக்கு தனி டிபார்ட்மெண்ட்ஸ், அங்கே டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒர்க் நடக்கும். அதை தாண்டி நீங்கள் வெளியில் ஷோரூம்ஸாக பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் நம்ம ஒன்று இருக்குது, அயனாவரத்தில் இப்போ இருக்குது. இதுக்கடுத்து நாங்கள் வந்து அப்கமிங் 2023 ஒரு 5 ஸ்டோர்ஸ், அனதர் பிரான்ச்சஸ் வேறு வேறு இடத்துல போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கைஸ், அப்போனா உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷனாக இருக்கிறது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், என்ன டவுட்னாலும் கால் பண்ணலாம். ஷாப் டைமிங் என்ன ப்ரோ, எந்த டைம் வரலாம்? ஷாப் டைமிங் வந்து 10 to 10 ப்ரோ, மார்னிங் 10 நைட்டு 10. சண்டே லீவுங்களா? சண்டே கூட ஹாலிடே இல்லை, கிடையாது. நம்ம இதில் ஃபுல்லாக ஒர்க்கிங் டே தான், எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து என்னன்னா நாங்கள் ரொட்டேஷனல் பேசிஸில் எங்களோட மேன் பவர் ஷிஃப்ட் மாறிட்டே இருக்கும். ஆமாம், நம்ம அதுக்கேற்றமே மேன் பவர் வச்சிருக்கோம். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை, லீவ் கிடையாது. எனி டே நீங்கள் கஸ்டமர்ஸ் வரலாம், நம்மளுக்கு எப்போ எப்போனாலும் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ஆமாம். ஸோ அப்போ 365 வச்சுப்போம் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் தவிர்த்து. ஓகே, கவர்மெண்ட் ஹாலிடேஸ் கூட நாங்கள் அதுலேயும் கூட வைக்கிறீங்களா? வேறு லெவல். செல்ஃபோன் டாக்டருக்கு வந்து ரெஸ்டே கிடையாதுங்க, செல்ஃபோன் டாக்டருக்கு வந்து ரெஸ்டே கொடுக்க மாட்டார்னு நினைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டு என்ன வரனாலும் சரி அவங்க நம்பரும் கொடுத்துருக்கேன், உடனடியாக நீங்கள் வந்து கால் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க, டேரெக்டாக வந்து செக் பண்ணிங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். இது இல்லாமல் ஐ வாட்சஸ்,
வாட்சஸ் ஆமாம் ஐ வாட்சஸ் இருக்குல்ல, ஐ வாட்சஸ்லையும் அந்த மாதிரி டிஸ்பிளே போகிறது, பேட்டரி போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கும், அதுவும் ரெடி பண்ணிட்டுருக்கோம். இது எல்லாமே எஸ்பெஷலி நீங்கள் சொல்லணும்னா ஐஃபோன், ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்பெஷலைஸ்டு சர்வீஸ் சென்டர் அப்படிங்களா? ஆமாம். ஸோ நீங்கள் நம்மளோட ஸ்டோரில் இருக்கக்கூடிய பிராண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே ஐஃபோன் ரிலேட்டட் தான் கொடுத்துருப்போம். ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் நிறைய கஸ்டமர் வந்து திங்க் பண்ணுறது என்னென்னா, நான் வந்து ஐ கேருக்கு போனேன்னா என் மொபைலில் இருக்கிற பாதி ரேட்டு சொல்கிறாங்க, ஒரு லட்ச ரூபாய் மொபைல் வாங்கினா 50,000 ரூபாய் எனக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்டே வரும்போது கண்டிப்பாக அதுலேருந்து 50% கீழே தான் இருக்கும். கம்மியாகவும்றீங்க. ஆமாம், 50%க்கு கீழே தான் இருக்கும் நம்மகிட்ட சார்ஜ். ஸோ இது இல்லாமல் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் வந்து ஜெனியூன் ஐ கேர் ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான், ஐ மீன் ஐஃபோனோட ஜெனியூன் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நாங்கள் போட்டுட்டுருக்கோம். பேட்டரிஸ் எல்லாமே இட் வில் கம் வித் வாரண்டி, வாரண்டியோட ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் போடுறீங்க. ஆமாம் ஆமாம். இதில் நீங்கள் வந்து நாட் ஒன்லி ஃபார் ஐஃபோன், எனி ஃபோன் நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட ஒரு பேட்டரிக்கு வந்து வாரண்டி இருக்குது, வித் பில் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் எனி டைம் வந்து கிளைம் பண்ணிக்கலாம், எந்த ஸ்டோர் இல்லை, 3 ஸ்டோரில் எந்த ஸ்டோரில் வேணால் போய் கிளைம் பண்ணிக்கலாம். ஆமாம், எனிவேர் செல்ஃபோன் டாக்டர் இஸ் செல்ஃபோன் டாக்டர் ஒன்லி, செல்ஃபோன் டாக்டர் செல்ஃபோன் இருந்தாங்க, அதனால கவலைப்படாதீங்கன்றீங்க. அதனால அதில் ஸ்பெஷலிஸ்ட் இன்னொன்று வந்து என்னென்னா, ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து என்னென்னா இந்த கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒர்க்லாம் பண்ண மாட்டேன். சில கடையில் இருப்பாங்க, நான் ஆண்ட்ராய்டு மட்டும் தான் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு ஆண்ட்ராய்டு மட்டும் தான் தெரியும். சில பேர் வந்து கோர்ஸ் படிப்பாங்க, ஆண்ட்ராய்டுக்குன்னு தனி கோர்ஸ் இருக்கும், ஐஃபோனுக்கு தனி கோர்ஸ் இருக்கும். ஸோ ஆண்ட்ராய்டு கோர்ஸ் மட்டும் முடிச்சுட்டு நான் இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் தான் தருவேன், ஐஃபோன்லாம் எனக்கு பண்ண தெரியாது அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அப்படி கிடையாது, நம்ம ஐஃபோனில் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ ஐஃபோனில் வந்து நீங்கள் சிப் லெவலில் கொடுத்தாலும் சரி, இருக்கக்கூடிய அந்த உள்ள இருக்கிற பிசிபி போர்ட், கிரீன் கலர்ல கம்ப்யூட்டருக்கு மதர் போர்டு மாதிரி ஒரு ஸ்பேர் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஒரு ஸ்பேர் ரிமூவ் ஆயிடுச்சு அந்த இடத்துல இருந்து, இல்ல கீழே விழுறப்போ ஒரு ஸ்பேர் அது வந்து டேமேஜ் ஆயிடுச்சு சொல்லுவாங்க. ஐசின்றது ஒரு பால்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கும், அது வந்து லூஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி டைம்ல வந்து என்னன்னா, அந்த ஐசியை எடுத்து திருப்பி ரீபால் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாம் வரும், இல்லைன்னா ஐசி வேலை புரியாதெல்லாம், இல்லைன்னா ஐசியவே மாத்த வேண்டியது எல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் வந்து அது வந்து டெக்னீஷியன்லயே கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்றது, ஒரு விவரம் தெரிஞ்ச பண்ண முடியும். டெக்னீஷியன் நம்ம கிட்ட இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துச்சுனா கூட உடனே ரெக்டிஃபை பண்ணி கொடுக்க முடியும் நம்மளால, உடனே ரெக்டிஃபை பண்ணி கொடுக்க முடியும். சூப்பருங்க. இது இல்லாமல் நம்ம வந்து என்னன்னா, சில இதில் வந்து 1-2 இல்லாமல் நிறைய ஐசிஸ் கம்ப்ளைண்ட், இல்லைன்னா மதர் போர்டில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் ஐசியே கம்ப்ளைண்ட்டாக இருக்கும், சிபியூ கம்ப்ளைண்ட் இருக்கும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இருக்கிறப்போ அந்த பர்டிகுலர் ஐசியை ரிமூவ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு வந்து வேறு ஏதாவது அதர் ஆப்ஷன் இருக்குன்னா, நம்மகிட்ட போர்ட்ஸ்லாம் தனியாக இருக்கும், ஐ மீன் அந்த பிசிபி போர்டே நம்ம கிட்ட கிடைக்கும். சோ ஸ்வாப்பிங்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். ஓ, அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டர் அதை போட்டு, ஏன்னா நம்ம அந்த ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது எப்படி ஒர்க் பண்ணுமோ, ஏன்னா ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான திங்ஸ் லைக் ஒரு பிரெயின் சர்ஜரி மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பர்சன் ரன்னிங் ரேஸ் ஓடுவாரா அப்படின்னு கேட்க முடியாதுன்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம்னா, அந்த டேத்துல ஸ்வாப்பிங்லாம் கூட நம்ம பண்ணிக்கலாம் போர்டு. ஸோ பண்ண முடியாதுன்னு எதுவுமே இல்லை, கஸ்டமர் வந்து எனக்கு இது ஆயிடுச்சு, எனக்கு இந்த போன் ரெடி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாருன்னா நம்ம அவருக்கு பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்துடலாம். கம்பேர் வித் அதர் ஸ்டோர் நம்மகிட்ட ப்ரைஸும் கம்மி, கம்பேர் வித் அதர் ஸ்டோர் நம்மகிட்ட டைமிங்கும் ரெடியூஸ், குவாலிட்டியும் பெஸ்ட். செல்ஃபோன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போய் நீங்கள் நம்மளை பற்றி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட ரேட்டிங்ஸ்லாம், நம்மளோட லேட்டஸ்ட் ஸ்டோர் இந்த ஸ்டோர் ரேட்டிங் 5-star ரேட்டிங், 5 out of 5. சூப்பர். இதே வந்து நம்மளோட பெரம்பூர் போய் பார்த்தீங்கன்னா 4.9, 5 out of 4.9. இதுவே நம்ம ஹப் பார்த்தீங்கன்னா 4.6. ஸோ நம்பர் ஆஃப் கஸ்டமர் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா 300+ இருக்கும். ஓகே ஓகேவா. ஸோ நாங்கள் வந்து எங்களோட பண்ணுற கஸ்டமர்கிட்ட இதை ஸ்பெசிஃபிக்காக நாங்களே சொல்லுவோம், நாங்கள் நல்லா பண்ணியிருந்தால் நீங்கள் எங்களுக்கு ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி காட் அ குட் ரிவ்யூ ஃப்ரம் அவர் கஸ்டமர்ஸ். ஸோ வித்தவுட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது நடக்காது, அதனால சொல்லுவார். சூப்பர் சூப்பர். கண்டிப்பாக கடை எந்தாவது தெரியும், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்மளால் அடுத்தடுத்த லெவல் போக முடியும் இல்லைங்களா. ஸோ அந்த ரிவ்யூஸுமே நீங்களே செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, உண்மையாகவே இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக சொல்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்னா, நீங்களும் ரிவ்யூ போடுங்க, நமக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஹாய் ப்ரோ. ஹாய், உங்கள் பேர்? சுப்பிரமணி. ஸோ எனக்கு ஒரு ரொம்ப நாளாக டவுட் ப்ரோ, இப்போ ஒரு மொபைலில் இதுதான் பிரச்சனைன்னு முதல்ல எப்படி கண்டுபிடிப்பீங்க?
நீங்க சொல்றது வெச்சு தான் நம்ம இது வொர்க் ஆகல வரும்போது एक्चुअली நிவேத பார்த்தேன்னு சொல்ல முடியாது நீங்க எடுத்து சார் இந்த கம்ப்ளைன்ட் எனக்கு அப்படினும்போது அத வாங்கி பாப்போம் பாக்கும்போது தெரிஞ்சிரும் அதனால தான் கண்டுபிடிச்சோம் ஆமா ஆமா அப்படிதான் உங்கட்ட வந்து அதிகமாக வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன ப்ரோ ரெகுலரா இந்த பிரச்சனை அதிகமாக வந்துட்டே இருக்குன்னு எதை சொல்லுவீங்க நிறைய பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ப்ரோக்கன் டிஸ்பிளே தான் ஆமாம் டிஸ்பிளே ப்ரோக்கன் தான் வந்து நிறைய பேர் என்ன குனி வாங்க டப்புன்னு ஆமாம் கையில் கால் கையில் வச்சு மிஸ் ஆகுறது எல்லாமே அந்த டிஸ்பிளே மோஸ்ட்லி வரும் வாட்டர் லாக்கு நிறைய இப்போ தண்ணி போட்டுருவோம் டக்குனு வீட்டில் குழந்தைங்களாம் இருப்பாங்க நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க தண்ணி போட்டுருவாங்க ஆமாம் தண்ணியில் போட்டு தெரியாது அவங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏரில் இதாக ஆயிடுச்சு அப்படின்னு வாங்க அது பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபங்கர் ஃபார்ம் ஆகி எப்பவுமே மொபைலில் இப்போ தெரியும் வாட்டர் போட்டுதுன்னா அது இமீடியட்டாக ஒரு சர்வீஸ் பண்ணிடணும் நீங்கள் உங்கள் தண்ணி போட்டுருக்குன்னு ஜென்ரலாக ஒரு சர்வீஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு மோஸ்ட்லி ப்ராப்ளம் வராது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே வச்சுட்டு சார்ஜ் எல்லாம் போட்டு வைப்பாங்க அதுனா உன்ன ஃபங்கர் உள்ள ஃபார்ம் ஆகி உள்ள ஐசி லெவலில் போயிடும் ஸோ அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு ஜிப் லெவல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஆயிடாது அது சின்ன பிரச்சனை பெரிய எனக்கு ஒரு இது ஒரு சில்லியான டவுட் தான் சொல்லுங்க நம்ம சின்ன வயசுல இருந்து அந்த மொபைல் தனியில விழுந்துட்டுனா அதை கலட்டி அரிசிக்குள்ள வச்சா சரியாயிருன்றாங்க அது உண்மையா எப்படி அது ஆக்சுவலா வந்து நிறைய பேர் அந்த மாதிரி நம்பிட்டு இருக்காங்க ஓ அது பிரியா அப்ப அப்படிலாம் கிடையாது அந்த மாதிரி எல்லாம் சரி சொல்ற தேவையில்லை வெறும் அரிசி டப்பா வாங்கி வீட்டுல வச்சுக்கலாமே ஸோ எல்லாமே உடஞ்சிருக்கு அவங்க போட்ல வந்து உயிர் இருக்கான்னு பார்த்துட்டு ரைட் சின்ன சின்ன ஐசிச்சரம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி என்ன பண்றாங்க ஏதோ நூலை வச்சு அதை வந்து திரண்டு போட்டு இது ஆக்சுவலா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் உடைஞ்சிருக்கும் ஆமா இது வந்து மேல இருக்க லேயர் கிளாஸ் உள்ள இருக்க டிஸ்பிளே ஸோ இது என்டையர் டிஸ்பிளே மாத்தாம இந்த கிளாஸை மட்டும் செப்பரேட் பண்ணுவாங்க செப்பரேட் பண்ணி இந்த கிளாஸை மட்டுமே நம்ம மாத்துறது நீங்க கூட ஸ்டார்டிங்ல கேட்டிருப்பீங்க அந்த 89 இது டிஸ்பிளேனால இது என்டையரா மாத்திடுவாங்க பட் இது மட்டும் உடஞ்சி உள்ள இருக்க விஷுவல்லாம் நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் போது வந்து நம்ம டிஸ்பிளே மாத்த தேவையில்லை நம்ம அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் மெயினா டிஸ்பிளே நீங்க மாத்தும் போது ஒரிஜினல் டிஸ்பிளே வந்து காஸ்ட் அதிகமா வரும் கண்டிப்பா கண்டிப்பா நிறைய பேர் காஸ்ட் அதிகமா இருக்கு நார்மல் டிஸ்பிளே போடுங்கன்னு போடுவாங்க நார்மல் டிஸ்பிளே போடுறது இந்த மாதிரி கிளாஸை மாத்திக்கலாம் சூப்பர் மாத்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி அப்படியே கிடைக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் மற்ற இடத்துக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் இப்போ நீங்கள் நியர்பையில் இருக்க உங்களுக்கு தெரிஞ்ச கடைக்கு போனால் கூட கிராக் ஆனாலே டிஸ்பிளே போயிடுச்சுன்னு சொல்லி மாற்றி உங்கள்கிட்ட வந்து ப்ரைஸ் சார்ஜ் பண்ணிடுவாங்க ஸோ இவங்க வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட செலவை குறைக்க முடியுமா இல்லை மாற்றி தான் ஆகணுமான்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுறாங்க அது ஒரு சூப்பர் விஷயம் அப்புறம் மொபைலில் வந்து அதிகமாக வந்து ஹார்ட்வேர் பிரச்சனை தான் வருமா இல்லை சாஃப்ட்வேர் பிரச்சனை வருமா அந்த மாதிரிலாம் இருக்கா மொபைலை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வருது ஹார்ட்வேர் பிரச்சனை தான் ஹார்ட்வேர் தான் சாஃப்ட்வேர் இஷ்யூஸும் வரும் சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் வந்து எப்போ வரும்னா இப்போ இன்கேஸ் வந்து நம்ம ஒரு அப்டேட் பண்ணுறோம் அப்போ வரும் சம்டைம்ஸ் நம்ம கீழே போடுறப்போ கூட சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் அதனால கூட சாஃப்ட்வேர் பிரச்சனை ஆமாம் சில டைம் நம்ம போய்ட்டு ஏதாவது உள்ள நோண்டுருவாங்க ஏதாவது பண்ணுவாங்க ஃபைல் ஏதாவது கிராஷ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி டைம் தான் சாஃப்ட்வேர் இஷ்யூ வரலாம் எனி சாஃப்ட்வேர் இஷ்யூ கூட நம்ம ரெடி பண்ணக்கூடிய இஷ்யூஸ் தான் எதுவுமே பண்ண முடியாது கண்டிப்பாக ரெடி பண்ணலாம் சாஃப்ட்வேர் ஆனால் சாஃப்ட்வேர்னு சொன்ன உடனே பேசிக்காக ஆண்ட்ராய்ட் சாஃப்ட்வேர் வேறு ஐக்ளவுட் சாஃப்ட்வேர் வேறு சரிங்களா ஸோ ஆண்ட்ராய்ட் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ரெடி பண்ணுறது ஈஸி ஐக்ளவுட் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஐக்ளவுட் ஐடி சொல்லுவாங்க ஸோ ஐக்ளவுட் ஐடியெல்லாம் மறந்துட்டாங்கன்னா அது ரெடி பண்ண முடியாது இல்லை பண்ணலாம் வித் ப்ராப்பர் கஸ்டமர் ப்ரூஃப் அதாவது என் ஃபோன் தான் நான் தான் இதை மறந்துட்டேன் என்னால் முடியல எடுக்க அப்படின்னு சொல்லி வித் எதுக்காக சென்னையில் அவ்வளவு கடைகள் இருக்கு செல்போன் டாக்டர் வரணும் மத்தவங்களுக்கு நமக்கு என்ன டிஃபரன்ஸ் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து தெளிவா சொல்லணும்னா மூணே விஷயம் தான் நம்பர் ஒன் நாங்க கஸ்டமருக்கு வந்து குவாலிட்டியா
ப்ராடக்ட்ஸ் வித் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு படிக்கிறோம். நம்பர் டூ, கஸ்டமர் எதிர்பார்க்கறது நான் முதலே சொன்ன மாதிரி தான், டைமிங். என் மொபைல் ரெடிப்பர் ஆயிடுச்சு, எனக்கு நிறைய கால் வரும், எனக்கு நீங்கள் ஆஃபீஸில் மெயில் போடணும், எனக்கு நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் சேட் பண்ணுவார், எல்லாமே இருக்கு, எனக்கு இன்றைக்கே நடக்கும். ஸோ அதை நாங்கள் இன்றைக்கே சேம் டேல பண்ணி தரோம். டூ, நம்பர் டூ. நம்பர் த்ரீ, காஸ்ட் எஃபிஷியன்சி. ரேட் அதிகமா சொல்றாரு, இதுதான் ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு தெரியல, எனக்கு இவர்கிட்ட கொடுக்க சந்தேகமா இருக்கு, இந்த பொருள் குத்தா என் போன்ல இருக்கிற ஒரிஜினல் கட்டி டூப்ளிகேட் இவர் போட்டுருவாரோ, இந்த மாதிரி 1000 பிரச்சனை டவுன்ஸ் இருக்கலாம். ஸோ ஆஸ் அ நாங்க ஒரு ரெப்யூட்டட் பிராண்ட்ன்றதுனால நம்ம வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்பர் ஒன், அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராஃபிட் ரெவிட் அதெல்லாம் நெக்ஸ்ட் தான். ஸோ எங்களோட இது வந்து டைமிங், ப்ரைஸ், அதுக்கப்புறம் நான் சொன்ன குவாலிட்டி, இந்த மூணுமே வந்து கம்பேர் வித் அதர் காம்படிட்டர் எங்ககிட்ட பெஸ்டா இருக்கும். பெஸ்டா இருக்கும். சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர். நம்ம பண்ணுற விஷயத்தை ப்ராப்பராக பெஸ்ட்டாக பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், சக்ஸஸ் வந்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக ப்ரோவுமே வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க ப்ரோ. ப்ளஸ் நீங்கள் மொபைல் லேப்டாப்பே சர்வீஸ் பண்ணிங்க தானே? ஆ, எலக்ட்ரானிக் டிவைஸை பொறுத்த வரைக்கும் மொபைல்ஸ், ஐபேட்ஸ், வாட்சஸ், லேப்டாப்ஸ் எல்லாமே பண்ணி எடுத்தா இருக்கும். லேப்டாப்ஸுமே ஷோ பண்ணலாம். ரைட், லேப்டாப்லேயும் அதே சேம் தான், டிஸ்பிளே உடையும், தண்ணியில் போடுவாங்க, அதே இதுதான் சுற்றி முற்றி. ஸோ லேப்டாப்லேயும் பேட்டரி சேஞ்சஸ்லேருந்து, அதில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் இஷ்யூஸ்லேருந்து, கீபேட் இஷ்யூஸ்லேருந்து, டிஸ்பிளே இஷ்யூலேருந்து, பேனல் சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக அதுவும் பண்ணலாம். ஆனால் உங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து செல்ஃபோன் தான் இல்லைங்களா? செல்ஃபோன் அப்படின்றது நம்ம ஃபோக்கஸ், என்னோட மெயின் ஃபோக்கஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஸோ கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், எனி திங் ப்ராப்ளம்னா அவங்க வந்து எங்களை கன்சல்ட் பண்ணலாம். என்ன வேணா எடுத்துருவாங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் என்னோட இதுன்றீங்க, வேற லெவல். ஸோ தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக என்னென்ன டவுட்ஸ் இருக்குது எல்லாமே பொறுமையாக இருந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. மேலும் நீங்கள் அடுத்த லெவல் போன நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்க, தேங்க்யூ, நன்றி. ஸோ கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக உங்களுக்கு இது இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து ஒரு டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மொபைலுக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு ஷாப்புங்க செல்ஃபோன் டாக்டர். எக்ஸாக்ட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நம்பர் கொடுத்துருக்கேன். ஒரு என்ன டவுட் என்ன வரணும் சரி, உங்களுக்கு கால் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்பர் இருப்பேன், வேறு ஒரு வீடியோ மறுபடியும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விடுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ மறுபடியும் சந்திக்கிறேன். கிடையாது.